ப்ரைஸ் லார்ட். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தளர்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தை கொடுப்பது மிக சந்தோஷமாக நான் கருதுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தளர்ந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். வார்த்தையில் தியானிக்கலாமா? ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. வான பூமி ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒளிந்து போவது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த நேரத்தில் வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் தேவ பிரசன்ன ஆளுகை செய்வதாக. சத்தியத்தின் அறிவுகளை சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த வார்த்தை மூலமாய் ஒரு பெரிய விடுதலை இயேசுவின் நாமத்தில் வருவதாக. வார்த்தையின் மகத்துவம், வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் விடுதலை, வார்த்தை மூலமாக வருகிற சுகம், ஆசீர்வாதம், ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை தியானம் பண்ணுவோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20:19 முதல் 22 வரைக்கும் இன்றைக்கு தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, புக் ஆஃப் ஜான் சாப்டர் 20:9-22. 19 முதல் 22 வரைக்கும் வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 20 அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலக நாடுகள் முழுவதும் மிக முக்கியமாக கிறிஸ்தவர்கள் நம்புகிற விசுவாசிக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் தேவனாயிருந்தும் தம்மை வெறுமையாக்கி மனிதருடைய சாயலை தரித்து இந்த உலகத்தில் வந்தார். மனிதரை குலத்தை மீட்பதற்காக அவர் மனிதனாய் வாழ்ந்து மரித்து இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் மனிதன் அல்ல என்பதற்கு அடையாளமாக அவர் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு இந்த உயிர்த்தெழுந்த நாளை உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் அதிகமாய் கொண்டாடுகிறாங்க. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த உலகத்தில் அநேகர் மரித்தார்கள், பலவான்கள், அறிவுள்ளவர்கள், ஞானவான்கள், பலவீனர்களும் மரித்தார்கள். தேச தலைவர்கள், அரசியல்வாதிகள், பரிசுத்தவான்கள் அநேகர் இந்த உலகத்தில் மரித்தார்கள். மரித்ததுக்கு அப்புறமாக உயிரோடு எழுந்தது ஒரே ஒருவர் மட்டும்தான், அவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. யோபு பக்தன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசுகிற வார்த்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் புதுப்பித்தல், திரும்ப சீர்படுத்துதல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முடங்கி போய் சோர்ந்து போய் படுத்திருந்த ஒரு பூட்டி போட்ட கதவு வீட்டுக்குள்ள அடங்கி இருந்த சீசர்களை போய் தைரியப்படுத்தி திடப்படுத்தி திரும்ப அவங்களை ரெஸ்டோர் பண்ணி அனுப்புகிறார். அவர் ரிசரக்ஷன் காட் இஸ் எ காட் ஹூ ரிஸ்டோர் யூ. உயிர்த்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை திரும்ப சீர்படுத்தி புதுப்பித்து அனுப்புகிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த நேரத்தில் நான் பேசுகிற வார்த்தை God of Restoration. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதுப்பிக்கிற ஆண்டவர் இயேசு. அவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். இதை வாசித்த வேத பகுதி என்னவென்று சொன்னால், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில். அப்படி என்றால் வாரத்தின் முதல் நாள். நீங்கள் அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது பாருங்கள், 20:1, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மக்தலேனியா மரியாள் கள்ளை நடத்துறதற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த அந்த கல் எடுக்கப்பட்டிருக்கதை கண்டாள். அப்படின்னா வாரத்தின் முதல் நாள் அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், டே ஆஃப் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுந்த நாள். அப்போது அந்த காலையில் மக்தலேனியா மரியாள் வந்து கல்லறை நோக்கி போகிறாங்க.
அங்கே கல் எடுக்கப்பட்டது இயேசு உள்ள காணலை. ஏனென்றால் மரியாள் வந்து ஏழு விதமான அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் இயேசுவின் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஒரு பயங்கரமான அன்பு ஆண்டவர் இயேசுவுக்கும் மகதலேனிய மரியாளுக்கும் இருந்தது. நிமித்தமாகத்தான் அதிக இருட்டோட காலையிலே வந்தாங்க. அன்றைக்கு மாலை நேரம் அப்படி என்றால் அந்த உயிர் தெழுந்த நாளினுடைய இரவு நேரம் மாலை. இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, வாசிக்கும் போது கவனிங்க, சீசர்கள் கூடியிருந்த இடத்தில், அன்றைக்கு மாலையில் சீசர்கள் கூடியிருக்கிறாங்க. இயேசு உயிர் தெழுந்துட்டாருங்க, ஒரு சந்தோஷமான செய்தி, இயேசு உயிரோடு இருக்கிறார், அது ஒரு ஆனந்தமான ஒரு செய்தி. இருந்தாலும் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில், பாருங்க, யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. இயேசு உயிர் தெழுந்துட்டாருங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். இதுவரைக்கும் 3 ஆண்டுகளாக அதற்கு மேலாகவும் சீசர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க. இயேசு பயணம் பண்ணுற இடத்தெல்லாம் கூட செல்வாங்க. இயேசுடைய அற்புதத்தை கண்ணால் கண்டவர்கள், இயேசுடைய பிரசங்களை கேட்டவர்கள், இயேசு மூலமாய் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்கள், போஜனத்துக்கு பஞ்சம் இல்லை, இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்பவும் இருந்தவங்க. இதனால இயேசு பாடுபட்டார், மரித்தார், அடக்கமனப்பட்டார். இப்போ உயிர்த்திருந்தாருங்கிற செய்தியும் கேள்விப்பட்டாங்க. ஆனாலும் ஒரு சரியான ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த நேரத்தில் கூட ஒரு விதமான பயத்தினால சூழ்ந்திருந்தாங்க. யூதர்களுக்கு பயந்ததுனால், என்ன பயமோ தெரியல, ஒரு வேலை பயந்துருக்கலாம், ஐயோ இயேசு உயிர்த்திருந்தார், அவரை காணோம், சீசர்கள் தான் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி தவறான ஒரு குற்றச்சாட்டு போட்டு சீசர்களை ஜெயிலில் வச்சிடக்கூடாது, இல்லைனால் சீசர்களை துன்புறுத்திடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் பயந்து போய் தங்களை ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். பூட்டி போட்ட கதவுக்குள்ளே இருக்கிறாங்க. இருந்த இடம் பூட்டி போட்டிருக்குது. தாங்கள் இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய நிலைமையும் அதே போலத்தான் இருக்கிறது. பூட்டி போட்ட கதவுக்குள், வீட்டுக்குள் பயந்து போயிருக்கிறோம். இந்த உயிர்த்திருந்த நாளில் சீசர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்க இருக்கிற இடத்தில் கதவு பூட்டி இருக்கையில், ஏன் தெரியுமா கதவு பூட்டியிருந்தது? ஏன் அவர்கள் வீட்டுக்குள் தனிமையாக இருந்தார்கள்? ஒரு சந்தோஷமான நிகழ்வு இருந்த நாளிலும், இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்த நாளிலும் அவர்கள் சோர்ந்து போயிருந்தாங்க. காரணம் பயம், பயம், ஃபியர், பிகாஸ் ஆஃப் ஃபியர். பயத்து குறித்து அதிகமான வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. பயப்படாதே, நான் நோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். யாக்கோபின் சிறுபூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டம், எதற்கும் பயப்படாதே. இப்படியெல்லாம் பயப்படாதுங்கிற வார்த்தை அதிகமாய் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, வேதாகமத்தில் பயப்படாதே, ஃபியர் நாட் என்கிற வார்த்தை 365 முறை இருக்கிறது. இன்னொரு நபர் கூட சொல்லியிருந்தார், இந்த 367 முறை இருக்கிறது. கிட்டத்தட்ட 365 முறை அப்படி வைத்துக் கொள்வோம். ஒரு வருஷத்தில் நமக்கு 365 நாட்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை பயப்படாதே. ஒவ்வொரு நாளுக்குமான அந்த மன்னா ஆசீர்வாதமான வார்த்தை, ஃபியர் நாட், ஃபியர் நாட், பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. இந்த ஏன் பூட்டி போட்ட கதவுக்குள் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற நேரத்திலும் ஏன் நாம் பயந்திருக்க வேண்டும்? உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார். உங்களை புதுப்பிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், திரும்ப உயிர்ப்பிக்கிற இயேசு, உங்களை பலப்படுத்துகிற இயேசு, உங்களை ஆசீர்வதிக்கிற இயேசு, குணமாக்குகிற இயேசு, வியாதிகளை சுத்தமாக்குகிற இயேசு, உங்கள் ஜபத்தை கேட்கிற இயேசு, தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற இயேசு, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னது போல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன். My Redeemer is alive. பயப்படாதே, பயப்படாதே. எதிர்காலத்தை குறித்து பயம், பொருளாதார வீழ்ச்சியை குறித்து பயம், உங்கள் தேவைகளை குறித்து பயம், இந்த கொள்ளை நோயை குறித்து பயம், இதுவும் நடந்துருமோ, மரண பயம், இப்படிப்பட்ட பலவிதமான பயத்தில் வாழ்ந்து கொண்டு நாம் பூட்டி போட்ட கதவுக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் இயேசு வார்த்தை கொடுக்கிறார், ஃபியர் நாட், பயப்படாதே. ஃபியருக்கு ஒருத்தர் அர்த்தம் கொடுத்துருந்தாங்க, ஃபால்ஸ் எவிடன்சஸ் அப்பியரிங் ரியல். எஃப்னா ஃபியர், அது ஃபால்ஸ், எஃப்னா ஃபால்ஸ். அந்த வார்த்தை ஒவ்வொரு எழுத்து உனையும் பார்க்கும்போது, இ எவிடன்சஸ், ஏ அப்பியரிங், ஆர் ரியல்,
அதாவது தவறான மாயையான ஒரு தோற்றம் உண்மையை போல் நமக்கு முன்பதாக வரும். சில இடத்துல பாருங்கள் சில சோர்ந்து போயிடுவாங்க, ஐயோ இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், அது வந்து நடந்தது போலவே அப்படி பார்த்துருப்பாங்க. ஒரு கெட்ட சொப்பனம் பார்த்து ரொம்ப சோர்ந்து போய் பயந்துடுவாங்க. அதாவது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், நடந்திராத ஒரு சம்பவம், மாயையான ஒரு தோற்றம் நமக்கு முன்பதாக வந்து இருக்கும், இதுதான் பயம் என்று சொல்லி ஒருத்தர் சொல்லுகிறார். இப்படித்தான் நம்ம நிறைய விதங்களில் ஒரு சோர்ந்துடுறோம். சின்ன ஒரு காரியம் வரும்போதும், இப்போ தேசத்தில் எல்லாம் கொரோனா என்கிற வைரஸ்னால COVID-19 உலக நாடுகள் அதிகமாய் சேதம் தூளாக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேசத்திலும் அது பரவி கொண்டிருக்குது என்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதனுடைய சிம்டம்ஸ், அதனுடைய அறிகுறிகள்லாம் பார்க்கும்போது சளி, இருமல், காய்ச்சல், உடல் சோர்வுகள், இப்படி பலவிதமான அறிகுறிகளை கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு சின்ன விதமான ஒரு அறிகுறி வந்த போதிலும் நமக்குள் பயங்கரமான ஒரு பயமோ, இது கொரோனாவாக இருக்குமோ, இப்படிப்பட்ட வியாதியாக இருக்குமோ, இப்படிப்பட்ட கொள்ளை நோயாக இருக்குமோ என்கிற ஒரு விதமான பயம் நமக்குள் ஏற்படுகிறது. ஏன், இந்த உலகத்தில் கொரோனா வியாதி மட்டும்தான் இருக்குதா, வேறு வியாதி இல்லையா? இந்த நாட்களில் இந்த உலகத்திலே இருக்கிற வியாதி ஒன்றே ஒன்று வியாதி தான் கொரோனா என்கிறது குறித்து நம்ம அப்படி யோசிச்சுட்டு வரோம். வேறு ஒரு சின்ன ஒரு காரியம் வந்தாலும், காயம் ஏற்பட்டாலும், சின்ன ஒரு இருமல் வந்தா கூட இன்னைக்கு முழுவதும் பயந்துடுறோம்ல. ஃபால்ஸ் எவிடன்சஸ் அப்பியரிங் ரியல், ஒரு தவறான மாயையான தோற்றம் நமக்குள் உள்ளே வந்து பயத்தை ஏற்படுத்துகிறது. இந்த வியாதி நிமித்தமாய், இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் தேசத்தில் ஊரடங்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ அது நிமித்தமாய் பலர் வீட்டுக்குள் வர முடியவில்லை. பிள்ளைகள் வேறு வெளியிடங்களிலும், கணவர் வெளியிடங்களிலும், மனைவி வெளியிடங்களிலும், இப்படி தனித்தனி இடங்களில் பிரிக்கப்பட்டது போல சிலர் இருந்தார்கள். அப்போ அவருடைய வாழ்க்கையில் பேசி பார்க்கும்போது பயம், ஐயோ என் பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருமோ, தனியாக இருக்கிறாங்க, இங்கே இருந்தால் கூட நான் கேர் பண்ணிடுவேனே, இத்தனை நாட்களில் வெளியே வர முடியாது, என்ன பண்ணுவாங்க, இப்படி கூட ஒரு தேவையில்லாத பயம் நமக்குள் இருக்கிறது. பயப்படாதே, கத்தர் இருக்கிறார். சகோதரி சகோதரனே, எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்க, தேவன் இயேசு இருக்கிறார். யோசுவாவை திடப்படுத்தின கர்த்தர், மோசையை திடப்படுத்தின கர்த்தர், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும், பயப்படாதே சிறுமந்தையே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சீசலை சந்தித்து பேசின வார்த்தை, ஏன் நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறீங்க, ஏன் நீங்கள் பயப்படுறீங்க, பயப்படாதிருங்கள், அந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பயம், அது ஒருத்தர் சொல்கிறார், நான் ஒரு அது பகுதியில் பார்த்தேன், ஃபியர், ஃபர்கட் எவ்ரி திங் அண்ட் ரன், ஃபேஸ் எவ்ரி திங் அண்ட் ரைஸ், எல்லாவற்றையும் மறந்து நீங்கள் ஓடுங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று, எல்லாவற்றையுமே நீங்கள் சந்தித்து நீங்கள் எழும்புங்க, ஏன் பயப்படணும், பயப்படாதீங்க, தேவையில்லாத பயங்கள் இந்த நாளில் மாறப்படுவதாக, உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகட்டும், திடமானது உண்டாகட்டும். யோசுவாவை அப்படித்தான் தைரியப்படுத்தினார். யோசுவாடத்தில் ஆண்டவர் வரும்போது ஒரு மரண செய்தியோடு வந்து நிற்கிறார். மோசே மரித்த பின்பு யோசுவாவை குறித்து திடன்கொள், நான் மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அப்போ நீங்கள் எதற்குமே சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம், கர்த்தர் துணையாக இருக்கிறார், கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். ஆகியால் உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டார், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர், கர்த்தர் நம்முடைய அடைக்கலம். இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளில் சீசர்களுக்குள்ள தைரியம் வந்திருக்கணும், அவங்களுக்குள்ள நம்பிக்கை வந்திருக்கணும், ஒரு சந்தோஷம் வந்திருக்கணும். ஆனால் அவர்கள் விதத்தில் ஒரு யூதர்களுக்கு பயந்ததுனால, ஒவ்வொரு வேளை நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்களோ, இயேசுவை காணலன்னு சொல்லிட்டு நம்மளை கொன்று திரும்ப கடலில் வச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு விதமான கலக்கத்தில் அவர்கள் இருந்த இடம் பூட்டி இருக்கிறது. ஒருவரும் உள்ளே வர முடியாது, யாரும் பார்க்க முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாத நிலைமை. இந்த நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி சென்றார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், ஆம் உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்வில் பார்க்கும்போது இயேசு உயிரோடு இருக்கிறார், அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறந்தே இருக்கிறது. அப்படி என்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார்.
இன்றைக்கும் அநேகர் சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதற்குடைய காரணம் இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகிறது, காரணம் இயேசு உயிரோடு இருக்கிறார். அநேகருடைய வியாதிகள் குணமாகிறது, காரணம் இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். பலர் சொன்னாங்க, கல்லறைக்கு போய் சென்ற சீசர்கள் சொன்னாங்க, ஸ்திரீகள் சொன்னாங்க, தூதர்கள் அறிவிப்பு கொடுத்தாங்க, யோபு பக்தன் சொல்லுகிறார், எம்மாவூர் சீசர்கள் சொல்றாங்க, இப்படி பல விதங்களில் அநேகர் சொன்னாங்க இயேசு உயிரோடு இருக்கிறார். இப்போ எப்படி இவங்களை ரெஸ்டோர் பண்றார், சில காரியத்தை பார்க்க போகிறோம். How the resurrection Jesus is restoring them. எப்படி அவங்களை திரும்ப புதுப்பிக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதுப்பிக்கிறார். 19 வசன வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு வந்து நடுவே நின்று. இங்க யாருமே யூதர்கள் தேடி பார்த்தா கூட, அந்த அதிகாரிகள் தேடி பார்த்தா கூட சீசர்ல கண்டுபிடிக்க முடியாது. யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல போய் இவங்க ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. தங்களை காத்துக்கொள்ளணும், இந்த பயத்தினால இவங்களை தங்களை காத்துக்கொள்ளணும் என்கிற ஒரு நோக்கத்தோடு ஒளிஞ்சிருக்கிறாங்க. நான் உயிருக்கு பயந்து. இப்போ சீசருடைய சொந்தங்கள்கிட்ட கேட்டு பார்த்தா, யாருப்பா ஒரு சீமோன் இங்கே காணல, இல்லை எங்களுக்கு தெரியாதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பாருங்க, இயேசு வந்து நடுவே நின்று, கதவு திறக்கலைங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை நிறைந்தவர். 3 விதமான மிக முக்கியமானது உண்டு, ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், ஓம்னிசியன், ஓம்னிபோட்டன் அண்ட் ஓம்னிசியன் ஆஃப் காட், ஓம்னி பிரசன்ஸ் ஆஃப் காட். அவர் சர்வஞானி, சர்வ வல்லவர், சர்வ வியாபி. த ஓம்னி பிரசன்ட் ஆஃப் காட், அவர் பிரசன்னமாக இருக்கிறார். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். சில நினைக்கலாம் இயேசு மறிச்சிட்டார், முடிஞ்சு, அன்றைக்கு அந்த தேசம் எல்லாம் நினைச்சிருக்கோம், எருசலேம் ஜனங்கள், யூதர்கள், இயேசு மறித்துட்டார், முடிந்தது, அவருடைய ஊழியம் நிறைவேறினது, அவர் இனி வர வாய்ப்பு இல்லை. ஆனால் நமக்கு தெரியும், மரித்தே ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். ரோமர்ல அருமையான ஒரு வசனம் இருக்கிறது, மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் ஆண்டவராய் இருக்கும்படிக்கு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் ஆண்டவராய் இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து மரித்தார், எழுந்தார், பிழைத்திருக்கிறார். யா இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசு நடுவில் வந்து நிற்கிறார். முதலாவது, ஹவு God is restoring them. எப்படி அவர்களை திரும்ப புதுப்பிக்கிறார் என்றால், by giving promise that I am with you. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவங்களை உயிர்ப்பிக்கிறார். எப்படி தெரியுமா? பிராக்டிக்கலா, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஏங்க சமாதானம் இல்லாமல் இருந்தேன் அவங்கங்க உள்ளே வந்துட்டு சொல்கிறாரு உங்களுக்கு சமாதானம் அப்படின்னா, அதனுடைய 9 வேறு பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஹேல் வாழ்க, இயேசு முதல்ல சொன்னது வார்த்தை வாழ்க, அவங்கள்ட்ட பேசினார். பொதுவாக வந்து நீங்கள் சில மதங்களில், இஸ்லாம் மதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு ஒரு பார்க்கும்போது சலாம் அலைக்கும், மாலிகா சலாம் அப்படிமா. யூதர்களுக்கு அதனுடைய பழக்கம், சமாதானம் உண்டாகட்டும், உங்களுக்கு சமாதானம் அப்படி சொல்லது வழக்கம். சில இடத்துல ரோமன் கத்தோலிக் சபையில் கூட பாருங்கள், ஆராதனை முடிஞ்ச உடனே திருப்பலி ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் கூறக்கடுவோம், அவ பக்கத்தில் பார்த்துட்டு சமாதானம் சமாதானம் அப்படின்பாங்க. இது வந்து யூத கலாச்சாரம். என்ன அப்படின்னா, ஒருவரை பார்க்கும்போது வாழ்த்துவாங்க, சமாதானம். யாருமே மதிக்க முடியாத நிலமையில் இருந்த சீசர்களை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து மதிக்கிறாருங்க. ஒருவேளை உங்களுக்கு சுற்றத்தார், நண்பர்கள் இந்த நிலைமையில் இருக்கும்போது ஒருவரும் உங்களை மதிக்க முடியாமல், உங்களை ஒரு வணக்கம் கூட சொல்ல முடியாத நிலைமையில உங்களை புறக்கணித்திருக்கலாம். நம்முடைய பழக்கத்தின்படி வணக்கம், ஆங்கில பழக்கத்தின்படி குட் மார்னிங் அப்படின்பாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு வந்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார், உங்கள் நடுவில் அவர் இருக்கிறார். வீடு அடைச்சிருக்குது, வெளியே போக முடியல,
நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க, ஜீவனோட தேவன் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். உங்கள் வீட்டில் அவர் வாசம் பண்ணுகிறார். உலகத்தில் உள்ளவரை பார்க்கலும் நமக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர். தானியலை தூக்கி சிங்ககபில தூக்கி கொண்டு போடுறாங்க. சிங்கங்களின் வாயை கத்தர் கட்டினார். கத்தர் தானியலோடு கூட இருந்தார். யோசேப்புடைய சம்பவத்தை பார்த்தீங்கன்னா கத்தர் யோசேப்போடே கூட இருந்தார். கத்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கத்தர் யோசேப்போடு கூட இருந்தார். God was with Joseph. God is with you. ஆண்டவங்களோடு கூட இருக்கிறார். God is with us. கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் வரிக்கை பண்ணுங்க, கத்தர் எங்களோடு கூட இருக்கிறார். கதவு பூட்டி இருக்கட்டும், சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டிருக்கட்டும், வழிவாசல்கள் மூடி இருக்கட்டும், முன்பதாக தடை ஏற்பட்டிருக்கட்டும், தேசமே அடைக்கப்பட்டிருக்கட்டும், ஆனால் அந்த அடைக்கப்பட்ட கதவுக்குள்ளேயும் வருகிறவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முடியாது என்று முட்டுப்புள்ளி வைக்கப்பட்டதுக்கு உள்ளேயே வந்து எனக்கு அற்புதம் செய்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பயந்து நடுங்கி போயிருக்கிற அவர்கள் நடுவில் இயேசு வந்து நிற்கிறார். நான் இருக்கிறேன். திகச்சிட்டாங்க. நீ முதலாவது பை கிவிங் ப்ராமிஸ் தட் ஐ ஆம் வித் யூ. முதலாவது பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ சமூகம் உங்களுக்கு தேவை. அதிகமாக ஜெபத்தில் உட்காருங்க, தேவன் ஆராதிக்க பாருங்க, பாட்டு படிக்க பழகுங்க. பிரசன்ஸ் ஆஃப் காட், உலகத்தின் முடிவுறிந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். நான் மோசியோடு கூட இருந்தது போல நோடு கூட இருப்பேன். As I was with Moses, I will be with you. இருக்கிற பலத்தோடு போ, நான் நோடு கூட இருக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் புல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கு நடுவில் கத்தர் எசேக்கியேலோடு கூட கத்தர் இருந்தார். ஏழு மடங்கு அக்கினி ஜோலை தூக்கி கொண்டு போட்டாங்க சாத்ரக் மேசக் ஆபேத்நேகோ. பார்க்கும்போது நாலு பேரா இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? கத்தர் அவர்களோடு கூட இருந்தார். நீங்கள் கலக்க வேண்டாங்க, நீங்கள் தனிமை இல்லை. ஒருவரையும் திக்கச்சவளாய் விடேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். இந்த பூட்டி போட்ட கதவுல உள்ளே வந்து நிற்கிறார். அவர் நடுவே வந்து நின்று பை கிவிங் ப்ராமிஸ் தட் ஐ ஆம் வித் யூ, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பிரசன்ஸ் ஆஃப் காட், ஆண்டு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஒரு அருமையான விலையேறப்பற்ற வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டாகட்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு புதுப்பிக்கிறார். பல விதங்களில் சோர்ந்து போயிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள திறமையை கொடுத்திருந்தார், தாளந்தை கொடுத்திருந்தார், அபிஷேகத்தை கொடுத்திருந்தார், அதெல்லாம் பயன்படுத்த முடியாமல் நீங்கள் முடங்கி போய் இருந்தீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திடன்கொள், போ. கர்த்தனால ரெண்டாவது அடுத்த வசனம், அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கத்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு வந்து நடுவில் இருக்கும்போது யாரு சமாதானம் சொல்றாரு? யாரு? கொஞ்சம் சந்தேகத்தில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கத்தர் கைகளை காண்பிக்கிறார், கால்களை காண்பிக்கிறார். பாருங்க, இந்த கையில தான் எனக்கு ஆணி இறைஞ்சாங்க. என்னுடைய கால்களை பாருங்க, விழாவை பாருங்க, குத்துனாங்க. தன்னுடைய கைகளை கால்களை காண்பித்தார், காயங்களை காண்பித்தார். என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். உங்கள் பாடுகளை நான் சுமந்தேன். உங்கள் அக்கிரமங்களை நான் சுமந்து தீர்த்தேன். உங்கள் பயத்தை நான் சுமந்து தீர்த்தேன். வியாதியை சுமந்து தீர்த்தேன். சாபத்தை சுமந்து தீர்த்தேன். பாருங்க அப்படின்னு சொல்லி நிரூபித்து காண்பித்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. திரும்ப எப்படி உயிர்ப்பிக்கிறார் தெரியுமா? பை ப்ரூவிங் தட் ஐ ஃபினிஷ்ட் அண்ட் ஐ அக்கம்ப்ளிஷ்ட் எவ்ரிதிங். காட் இஸ் ப்ரூவிங், ஹி ப்ரூவ்ட். இயேசு உங்களுக்காக நிரூபித்து காண்பித்தவர். அவர் தன்னையே பலியாய் கொடுத்து நாம் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்தார். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தன் ஜீவனையே கொடுத்தார். உதாரணத்துக்கு பாருங்க, பல லட்சம் கடனில் இருக்கலாம். ஒரு கடனில் இருந்து ஒரு நபருக்கு வந்து பயங்கரமாக கலங்கி கொண்டு வந்திருப்பார். அவர் அறியாத ஒருவர் வந்து அந்த ஸ்லிப்பை வந்து கொடுக்குறார். பேங்கில் கொடுத்த அந்த செல்லான் ஸ்லிப்பை வந்து ரிசிப்ட் போய் கொடுக்குறார். அவர் பார்க்கும்போது, என்ன இந்த லட்சக்கணக்கான கடன் எனக்கு அடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தெரியாத ஒரு நபர் அவருக்கு உதவி செய்து அந்த ரிசிப்டை கொண்டு காமிக்கிறார்.
இதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயந்து நடுங்கி சோர்ந்து உள்ளே இருக்கிற நமக்கு அவர் நமக்காக நாம் செய்ய வேண்டிய அனைத்து காரியத்தையும் அவர் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்து நம் நடுவில் வந்து நிற்கிறார். பை ப்ரூவிங் தட் அவருடைய காயத்தை காண்பித்து அவர் பட்ட அடிகளை காண்பித்து இப்போவாது நம்புங்க, ப்ளீஸ் இப்போவாது நம்புங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காகத்தான், உங்களை தேடித்தான் இயேசு உங்கள் வீட்டு நடுவில் வந்திருக்கிறார். ஹீஸ் ப்ரூவிங், ப்ரூவ் பண்ணி அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். உடைஞ்சு போன சோர்ந்து போன அவர்களை தன் காயத்தின் தழும்புகளை காண்பித்து அவர்கள் காயத்தை கத்தர் மாற்றுகிறவராக இயேசு வெளிப்படுகிறார். மூன்றாவது 21 வசனம், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. மூன்றாவது இயேசு எப்படி ரெஸ்டோர் பண்ணுறாருனா, பை கிவிங் பீஸ், அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது செய்தி வருகிறது, பூமியிலே சமாதானம், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், சமாதான பிரபு பிறந்திருக்கிறார். சமாதான காரண பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின் அவர் மேல் வந்தது. ஒப்புரவாதன் ஊழியத்தை சிலுவையில் செஞ்சார். என்னுடைய சமாதத்தை வச்சுட்டு போகிறேன், ஊழியம் செய்யும்போது சொன்னால் சமாதானம். இப்போ பாருங்க, உயிர் தந்த நாளில் கூட இயேசு சொல்கிறார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஐயா அம்மா, இயேசு கிறிஸ்து சமாதானம் கொடுக்குறவரை வெளிப்படுகிறார். இதுவரைக்கும் பல நேரங்களில் சமாதானம் இல்லாமல் சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்கிறீங்க, பூட்டி போட்ட கதவுக்குள் பயந்து போய் உயிர் தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை திடப்படுத்துகிறார். பை கிவிங் பீஸ் ஆஃப் காட், இந்த உலகத்தில் நேர்மையான உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்காத ஒருவர் சமாதானம் நமக்கு கொடுக்க வல்லவர் அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் நிரந்தர சமாதானத்தை கொடுக்க வல்லவர். அவர் சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர், சமாதான பிரபு அவர். பை கிவிங் பீஸ் ஆஃப் காட். அடுத்தது, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் சொல்றார். பிதா என்னை அனுப்பினார் உலகத்தில், அதே போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஏன் பூட்டி போட்டு இருக்கிறீங்க? நீங்க செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உங்களுக்கு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். இன்னும் அதிகமான வேலையை வச்சிருக்கிறேன், இன்னும் திட்டத்தக்கத்தை வச்சிருக்கிறேன். உங்களை கொண்டு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நீங்கள் மறிப்பது இல்லை. சின்னம் கடந்து போக மட்டும் ஒழித்துக் கொண்டிருங்க கொஞ்ச நாள். எளியாவே கேரி தாற்றினல் இந்த குகையில போய் ஒழித்துக்கொள். இதுக்கு பின்பதாக கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்தில் ஒளிந்திருந்து ஜெபம் பண்ண, அதுக்கு பின்பதாக கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். பிதாயின் அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். பை மேக்கிங் ப்ரோக்ராம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ப்ரோக்ராம் மேக் பண்றார். நீங்க அதை செய்யணும். பிதாயின் அனுப்பினது போல இன்றைக்கு ஒரு கிரேட் கமிஷனை கொடுத்து அனுப்புறார். ஒரு உன்னதமான கட்டளை கொடுத்து நீங்க செய்யணும். நீங்க செய்ய வேண்டிய காரியம் அதிகமா இருக்குது. சபைகளை ஸ்தாபிக்கணும், ஊழியங்களை செய்யணும். பிதா என்ன அனுப்புறது போல உங்களை அனுப்புகிறேன். உன்னதமான ஒரு அழைப்பு, காலிங், பை மேக்கிங் ப்ரோக்ராம். அதுக்கப்புறமாக அவர்கள் மேல் ஊதி பரிசு தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹோல் பர்சனாலிட்டி ஆஃப் அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்டலுடைய தனித்தன்மை என்னவென்று சொன்னால் ஹோலி ஸ்பிரிட். பை கிவிங் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பை கிவிங் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இந்த இடத்துல 10 பேர் மட்டும் தான் இருந்தாங்க, தோமா இல்லை. பின்னும் 8 நாள் பின்பதாக இதே போல பூட்டி போட கதவுல இருக்கிறாங்க. அப்போ தோமாட்ட சொல்றாங்க, இப்படி நாங்கள் இயேசுவை பார்த்தோம், எங்களுக்கு சமாதானம் கூறினார். இயேசு எங்க நடுவில் வந்து நின்றார். பிரசன்ஸ் ஆஃப் காட், இயேசு எங்கிட்ட வந்துட்டு சமாதானத்தை சொன்னார். பீஸ் ஆஃப் காட், இயேசு வந்து எங்களுக்கு ப்ரோக்ராம் மேக் பண்ணினார். இயேசு வந்து எங்களை பரிசுத்தாவியே அவர் ஊதினார். இயேசு வந்து ப்ரூஃப் பண்ணி காமிச்சார். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாச்சு. இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். இன்றைக்கு எங்களை அனுப்புகிறார். இன்றைக்கு எங்களை பலப்படுத்துகிறார். பை கிவிங் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அவர் மேல் ஊதினார். நான் சில காரியத்தை சொன்னேன். எப்படி இயேசு திரும்ப புதுப்பிக்கிறார்? ஹவ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ரிஸ்டோரிங் அண்ட் ரிஸ்டோரேஷன் கிளாஸ். அண்டவர் இயேசு கிறிஸ்து இழந்தவைகளை தேட வந்தார், காணாமல் போனதை தேட வந்தார், தொலைந்து போனதை தேட வந்தார், இழந்து போன ரட்சிக்க வந்தார். அதே போல தன் கூட சீசர்கள் பயந்து போய் அழைப்பை, தரிசனத்தை, அதிகாரத்தை எல்லாம் இழந்து போயிருந்தார்கள். உயிர்த்தெழுந்த அன்றைக்கு இரவு நேரத்தில், மாலை நேரத்தில் இயேசு வந்தது போல் இன்றைக்கு இது செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு உங்களோடு நடுவில் நிற்கிறார். பயப்படாதே,
நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி கத்தர் பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் ப்ரூவிங் தட் ஐ டிட் எவ்ரி திங் ஃபார் யூ. அவர் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார் பை ஷோயிங் த ஹேண்ட்ஸ் ஊன்ஸ் காயங்களை காண்பிச்சு பை கிவிங் பீஸ் ஆஃப் காட் சமாதானத்தை சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய நிலைமை குறித்து தெரியும். பை மேக்கிங் ப்ரோக்ராம் யாருமே எனக்கு எந்த வாய்ப்பும் தராத நேரத்தில் இயேசு கிறிஸ்து வாய்ப்பை கொடுக்கிறார் பை கிவிங் பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். மிக முக்கியமானது பரிசுத்தாவின் பலன். பரிசுத்தாவினத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை கேட்டு இவர்கள் தைரியம் அடைந்தார்கள். இஃப் தேர் இஸ் நோ க்ரூசிஃபிகேஷன் தேர் இஸ் நோ ரிசரக்ஷன். இஃப் தேர் இஸ் நோ ஸ்ட்ரகிள் தேர் இஸ் நோ ப்ரோக்ரஸ். பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் சோதனை மத்தியில் இக்கட்டில் கண்ணீரில் உபத்திரவத்தில் அழுக்குறல் இல்லை போய் கொண்டிருக்கலாம். கசப்பு நிறைந்த வாழ்க்கையில் கசப்பு நிறைந்த சிலுவைப்பாடு இருந்தால்தான் சந்தோஷம் நிறைந்த உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த சீசர்களை தைரியப்படுத்துனது போல் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்துகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. அன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளிலுடைய மாலை நேரத்தில் நம்மோடு கூட இந்த சீசர்கள் பயந்து போய் பூட்டி போட்ட கதவுல இருந்து சோர்ந்து போயிருந்தாங்க. அவர்களை தேடி போய் தைரியப்படுத்துனீங்க, சமாதானம் கூறுனீங்க, கத்தர் கூட இருந்தீங்க, நீ நிரூபித்து காண்பிச்சீங்க, வல்லமையை கொடுத்தீங்க, அதிகாரத்தை கொடுத்தீங்க. அதே போல சோர்ந்திருக்கிற இவர்கள் வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் இவர்கள் நடுவில் துணிக்கட்டும், கிரியை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னம் இவர்கள் நடுவில் குடும்பத்தில் அசைவாடுவதாக. இயேசுவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ப்ரைஸ் தி லார்ட்.